வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல். நான் உங்கள் வசந்தி. இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆமாங்க, நம்ம வீட்டிலையே மில்க்மேடு ரொம்பவே ஈஸியாக 3 பொருட்கள் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் 3 பண்ணிடலாங்க. இந்த மில்க்மேடை எப்படி நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் இல்லை நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இதோட 1/4 கப் பவுட்ரு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தினாலும் அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 கப் காய்ச்சி ஆறுன பசும்பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காய்ச்சிக்கு ஆறுன பால் பசும்பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாக்கெட் பால் கிடச்சிச்சினாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதும் நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த இதை நம்ம வீட்டிலேயே செய்து வச்சுக்கலாம். 6 வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாங்க, கெட்டு போகாது. இந்த தீபாவளிக்கு வீட்லேயே நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா எல்லா ஸ்வீட்டும் செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். 3 ரெடியாக இருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துலேயே கொதிச்சு வந்துடும். பாருங்கள், கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நான் இதை பண்ணுறதுக்கு 3 தாங்க ஆச்சு. நான் பண்ணுற அளவுக்கு 3 தான் ஆச்சு. கொஞ்சம் அளவுகள் கூடும்போது டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட்டியாயிரும். ரொம்பையும் கட்டியாக வேணாம். இதை நம்ம ஆற வச்சு நல்ல ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு வரலாம். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ எல்லோஸாக, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணாதா அப்படின்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற மில்க்மேட் மாதிரி ரொம்பவே சூப்பராக நல்லா வந்திருக்குங்க. நல்லா திக்னஸ், டேஸ்ட் எல்லாமே சேம் அப்படியே இருக்குது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செய்து இது மூலமா நிறைய ஸ்வீட் செய்யலாம். அதையும் செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.